بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலீஃபாக்களுடைய வரலாறை தொடர்ந்து நான்கு ஹலீஃபாக்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பதில்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து என்ன செய்வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து என்னுடைய தகப்பனாருக்குரிய சொத்து ஃபதக்குங்கிற இடத்துல உள்ள அந்த சொத்தை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சிட்டாங்க, அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொன்னாங்க. என்ன ஹதீஸை ஆதாரமாக சொன்னாங்கன்னா, நபிமார்கள் எதை விட்டு சென்றார்களோ அது சதக்கா. நபிமார்கள் விட்டு சென்றதில் யாரும் என்ன செய்ய முடியாது, வாரிசாக வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வந்து அந்த சொத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஹதீதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஷியாக்கள் வந்து ஆட்சேபணம் பண்ணுறாங்க. ஷியாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஆட்சேபணம் பண்ணுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து இப்படி வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு என்ன அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட, என்ன சொல்கிறாங்க, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அந்த சொத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஷியாக்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், என்ன ஷியாக்களுடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த குற்றச்சாட்டில் வந்து அதாவது சில உண்மைகளும் இருக்குது, ஆனால் இந்த ஹதீதை வைத்து கொண்டு, இந்த சம்பவத்தை வைத்து கொண்டு அவங்க வேறு விதமாக புரிந்து கொண்டு வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு, அதில் உண்மை கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட கேட்டது உண்மை, ஃபதக்குங்கிற இடத்துல உள்ள அந்த சொத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டது உண்மை. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கொடுக்காமல் இருந்தது உண்மை, தர மறுத்தது உண்மை. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன காரணம் சொன்னாங்க, நபிமார்கள் எந்த சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ அந்த சொத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, வாரிசாக வர முடியாது. என்ன அதை வாரிசுகள் அந்த சொத்தை, நபிமாருடைய சொத்தை வாரிசாக பெற முடியாது. நான் இறந்து போனால் என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம், என் சொத்துக்கு வாரிசாக வரலாம். ஆனால் நபிமார்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சொத்துக்கு அவங்க பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, வாரிசாக வர முடியாதுங்கிற ஹதீஸை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்லி கொடுக்கலை. இதுவும் உண்மை. ஆனால் இது வச்சுக்கிட்டு, இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு வெவ்வேறான குற்றச்சாட்டுகளை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் தான் தவறான குற்றச்சாட்டுகள். உதாரணமாக அவங்க என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து இது தவறான முறையில் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த சொத்துங்கிறது ஃபதக்குங்கிற இடத்துல உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொத்துங்கிறது அது அவங்களுக்குரிய வாரிசு சொத்து அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த சொத்து. ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது அன்பளிப்பாக கொடுக்கலாம். நபிமார்கள் வந்து என்ன செய்யலாம், பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம். ஆனால் நபிமாருடைய சொத்துக்கள் தான் வாரிசாக போகக்கூடாது. ஃபதக்குங்கிற இடத்துல உள்ள அந்த சொத்து வந்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு கொடுத்தது அன்பளிப்பு சொத்து. அபூபக்கர் ரலியல்லாஹு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை வாரிசு சொத்துன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுவும் பொய் தான், இதுவும் என்ன தான் தவறு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஃபதக்குங்கிற இடத்துல உள்ள அந்த சொத்தை அன்பளிப்பாக கொடுக்கலை. ஃபதக்குங்கிற சொத்தை அந்த இடத்துல உள்ள சொத்தை என்ன செய்யலை, அன்பளிப்பாக கொடுக்கலை. ஏன் அன்பளிப்பாக கொடுக்கலை? அன்பளிப்புன்னு கொடுத்தா எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு கொடுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பெண் மக்கள் இருந்தாங்க. என்ன 4 பெண் மக்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் 4 பேருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கணுமா இல்லையா? 3 பேரை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வரார், வந்து என்ன செய்தார், யா ரசூலுல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு சொத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. உனக்கு வேறு பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யாத, ஒரு பிள்ளையை விட்டுட்டு இன்னொரு பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்காத அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு. அது வந்து அநியாயம் அப்படின்ட்டாங்க. ரசூல்லாவே எதை அநியாயம்னு சொன்னாங்களோ அதே அநியாயமான காரியத்தை ரசூல்லா செய்வாங்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருந்திருப்பாங்களா? கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ரசூல்லா அன்பளிப்பு கொடுத்தாங்கண்டா, எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ அன்பளிப்புங்கிறது வந்து பொய், அன்பளிப்புங்கிறது என்னது தவறு. அப்படி கிடையாது, அப்படி என்ன கிடையாது, அன்பளிப்பு சொத்துலாம் கிடையாது, அது வாரிசு சொத்து தான். அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து என்ன செய்யலை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், முதல் முறையாக நீங்கள் விளங்கிக்கிடணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து அவங்க என்ன அடிப்படையில் கேட்குறாங்க, அவங்க என்ன அடிப்படையில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து இந்த ஹதீஸை தப்பாக கேட்டிருப்பாங்க, அல்லது அந்த ஹதீஸை தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னால், குரானில் என்ன வருது, ஒருவர் இறந்து விட்டால் அவங்க பெண் பிள்ளைகள் சொத்து வருவாங்க, ஆண் பிள்ளைகளுக்கும் சொத்து உண்டு, பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து உண்டு, மனைவிகளுக்கும் சொத்து உண்டுன்னு குரானில் வருதா இல்லையா? அந்த அடிப்படையில், அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து என் தந்தைக்குரிய சொத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, என்னுடைய தந்தைக்குரிய சொத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, குரானில் வந்தது மாதிரி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது, இந்த ஹதீஸ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மட்டும்தான் கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்ட்டிருந்து அலி அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களா என்றால் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவித்தது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கணவர் அலி ரலியல்லாஹு இருக்காங்களே அவங்களும் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க, அப்பாஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அறிவிச்சிருக்கிறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம் அறிவிச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க. எந்த ஹதீஸை, என்னுடைய சொத்துக்கு யார் வாரிசாக வர முடியாதுன்னு இருக்கக்கூடிய அந்த ஹதீஸை இவ்வளவு நபி தோழர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நபி தோழர்கள் ஒரு ஹதீஸை தப்பாக புரிஞ்சிருப்பாங்களா, தப்பாக அறிவிச்சிருப்பாங்கன்னா நிச்சயமாக என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, அறிவிச்சிருக்க மாட்டாங்க. எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு நினச்சது தவறு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு தவறாக புரிஞ்சிருப்பாங்க, இந்த ஹதீஸை தவறாக கேட்டிருப்பாங்க, என்ன தவறாக விளங்கியிருப்பாங்கன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு நினச்சாங்க, அது தவறு. தவறு யார்கிட்ட இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட இல்லை. ஏன் சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு மட்டும் என்ன செய்யலை, இந்த ஹதீஸை கேட்கலை, நிறைய நபி தோழர்கள் இந்த ஹதீஸை கேட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு சில குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஹதீஸில் என்ன வருது, மா தரக்கனாவு சதக்கத்துன் அப்படின்னு ஒரு வார்த்தை இடம்பெறுது. நாங்கள் எதை விட்டு சென்றோமோ, எந்த சொத்தை விட்டு சென்றோமோ அது தர்மம், அது தர்மமாயிரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த ஹதீஸில் இடம்பெறுது.
இப்போ இந்த பிதாத்வாதிகள் இருக்காங்கல்ல, இந்த ஷியாக்கள், இந்த ஷியாக்களை ஆதரிக்கக்கூடிய பிதாத்வாதிகளை என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த மா தரக்குனாகும் சதக்கத்துள்ள வரக்கூடிய அந்த மாங்கிறது வந்து அது வந்து மௌசூல் கிடையாது. நீங்கள் படிச்சிருப்பீங்க மௌசூல் அப்படின்னு, மௌசூலு நஃபி, மா வந்து நஃபிக்கும் வரும் மௌசூலுக்கும் வரும். என்ன இது வந்து மௌசூலுக்கு கிடையாது, இது வந்து நஃபிக்கு வருது. நபி அவர்கள் எந்த சதக்காவையும் விடலை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்திருக்கு. நஃபியுடைய அர்த்தம் தான் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த பிதாத்வாதிகள் சொல்லுதாங்க. ஆனால் இந்த இடத்துல மா வந்து நஃபிக்குரிய அர்த்தம் கிடையாது, மௌசூலுக்குரிய அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால், புகாரியில் முஸ்லீமில் என்ன இதை உறுதிப்படுத்துகிற விதமாக, எதை உறுதிப்படுத்துகிற விதமாக, இந்த மா வந்து மௌசூல் தான் அப்படிங்கிற உறுதிப்படுத்துகிற விதமாக அதனுடைய கருத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புகாரி முஸ்லீமில் அறிவிக்கப்பட்டிருக்குது. எல்லா ஹதீஸை வச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும். எனவே அந்த இடத்துல அந்த மாங்கிறத நஃபிக்கு கொடுக்க முடியாது, மௌசூலுக்கு தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இது ஒரு இலக்கண சட்டம், இது வந்து என்னது ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. ஆனாலும் ஒரு குற்றச்சாட்டாக வச்சுட்டாங்கல்ல, அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அவங்க அவங்க வந்து நஃபிங்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம், மௌசூலுங்கிறோம். அப்போ அதனால் இந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொத்துக்கு மட்டும் யாரும் வாரிசாக வர முடியாதுங்கிறது இல்லை, எந்த நபிமார்களுடைய சொத்துக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது, வாரிசாக வர முடியாது. இது ரசூலாக்கு மட்டும் உள்ள சட்டமாக என்றால் இல்லை, எந்த நபிமாருடைய சொத்துக்களும் சொத்துக்களுக்கும் அவங்க பிள்ளைகள் வாரிசாக வர முடியாது. இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு, இதுதான் சரியான நிலைப்பாடு. ஆனால் இந்த பிதாத்வாதிகள் இருக்காங்கல்ல, இந்த பிதாத்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில குர்ஆன் வசனங்களை எடுத்து காட்டுதாங்க, சில குர்ஆன் வசனத்தை என்ன செய்கிறாங்க, எடுத்து காட்டுதாங்க. சில குர்ஆன் வசனம் என்ன வசனம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சதாக, அல்லாஹ்ட துவா செஞ்சதாக குர்ஆனில் சூரத்து மரியமில் 5வது வசனம் 6வது வசனம் வருது. அதில் என்ன வருது, எரிசுனி எரிசுமின் ஆலி யாக்கூப, எனக்கு ஒரு சந்ததியை கொடு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அவங்க அல்லாஹ்ட துவா செஞ்சாங்க, எனக்கு அந்த ஒரு குழந்தையை கொடு, அந்த குழந்தை எனக்கும் வாரிசாக வருவார், யாக்கூபுடைய குடும்பத்தாருக்கும் வாரிசாக வருவார் அப்படின்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இந்த வசனத்தை காட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பாருங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து யஹியா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வாரிசாக வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நபிமாருடைய சொத்துக்கு என்ன செய்ய முடியும், பிள்ளைகள் வாரிசாக வர முடியும்னு இந்த ஆயத்தை வச்சு ஆதாரமாக காட்டுறாங்க. எல்லா பிதாத்துவாதிகளுமே குரானை தான் ஆதாரமாக கட்டி பேசியிருக்கிறாங்க, எல்லா பிதாத்துவாதிகளும் எல்லா வழிகேடர்களும் ஹதீஸை காட்டி தான் பேசியிருக்கிறாங்க. அதனால தான் நாம் சொல்கிறோம், குரான் ஹதீஸை பிதாத்துவாதிகளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுக்கிடக்கூடாது, சஹாபாக்கள் புரிஞ்சது மாதிரி புரியணும்னு நம்ம சொல்கிறோம். பிதாத்துவாதிகள் சும்மாலாம் சொல்லலை, சும்மா சொன்னாங்கன்னா யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, ஆதாரம் இல்லாமல் சொன்னாங்கன்னு வைங்களேன், யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆதாரத்தோடு சொல்கிறாங்க, பாருங்கள் குரான்லேயும் இருக்கத்தனை செய்து எரிசுனி அப்படின்னு வரத்தனை செய்து, எனக்கு வாரிசாக வருவார், எகியா வாரிசாக வருவார் தானே வருது. அதே மாதிரி ஓ வரிச சுலைமானு தாவூத, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சொத்துக்கு தாவூத் என்ன செஞ்சார், வாரிசாக வந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சொத்துக்கு வாரிசாக வந்தார் அப்படின்னு குர்ஆனில் வரத்தனை செய்து, ஏன் நீங்கள் ஏன் வர முடியாதுன்னு சொல்கிறீ அப்படின்னு பிதாத்வாதிகள் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு வசனத்தையும் எடுத்துக்காட்டி பிதாத்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை நபிமாருடைய சொத்துக்கு மற்றவங்க வாரிசாக வர முடியும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், சரியான ஒரு பதில் கொடுக்கணும். ஏன் சொன்னால் குர்ஆன் வசனத்தை எடுத்துக்காட்டியிருக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தில் பலவீனம்லாம் கிடையாது, குர்ஆனில் எல்லாமே முத்தவாத்திர் தான். என்ன அது ஆதாரப்பூர்வமாக, அதில் சஹி லைஃப்ங்கிறதுலாம் கிடையாது, அதில் பொய்ங்கிறதுலாம் வராது. அப்போ குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டுறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, சஹிகான அதுக்கு ஒரு நல்ல சரியான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்குது. சரி என்ன விளக்கம் அது அப்படின்னு சொல்லி சொன்னால்,
இப்போ ஒரு ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் வச்சுக்கிடுவோம், ஒரு நல்ல மனிதர், அந்த மனிதருக்கு குழந்தை இல்லை. அவர் அல்லாட்ட கேட்குறார், ஒரு சந்ததியே கேட்குறார், ஒரு குழந்தையே கேட்குறார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையே கொடு அப்படின்னு அவர் அல்லாட்ட கேட்குறார். அந்த நல்லவர் குழந்தை எதுக்காண்டி கேட்பார்? வெறும் தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக வரணுங்கிறதுக்காண்டி மட்டுமா கேட்பார்? அப்படி கேட்டால் அது அர்த்தமற்ற இதாயும். யாராவது தனக்கு வாரிசு வேணும், எதுக்கு வாரிசாக வேணும்? என் சொத்துக்கு அப்படின்னு யாராவது பிள்ளை கேட்பாங்களா? அல்லாட்ட யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க, குழந்தை அப்படி அல்லாட்ட கேட்க மாட்டாங்க. மாறாக இப்படி ஒரு நல்ல மனிதரே இப்படி அல்லாட கேட்க மாட்டாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு நபி சக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவங்க எப்படி அல்லாட கேட்டிருப்பாங்க? வாரிசாக சொத்துக்கு மட்டும் வாரிசாக வரணும்னு எப்படி கேட்டிருப்பாங்க? அப்போ இது சொத்துக்கு வாரிசாக வரணும்னு கேட்கல, மாறாக எதுக்கு வாரிசு தெரியுமா? நபித்துவத்துக்கு வாரிசு. என்னை மாதிரி அவரும் நபியாக இருக்கணும், அப்படி ஒரு ஒரு குழந்தையை கொடு. அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், யஹியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நபியாக்கினான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாவுடைய மகனை யஹியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள என்ன செஞ்சான், அல்லாஹ் நபியாக ஆக்கினான். சரி, அந்த ஆயத்தில் இவங்க எடுத்துக்காட்டுற அந்த ஆயத்தில் என்ன வருது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? எனக்கும் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, எனக்கும் அவர் அவர் வாரிசாக வருவார், யாக்கூபுடைய குடும்பத்தார்களும் வாரிசாக வருவாங்கண்டு. அதான் தான் சொத்து பிள்ளைக்கு மட்டும்தானே போகணும், அது எப்படி மற்ற எல்லா குடும்பத்துக்கும்? யாக்கூபுடைய குடும்பத்தார்கள்ங்கிறது வந்து யாரெல்லாம் இருக்காங்க? மூசா இருக்கிறாங்க, தாவூத் இருக்கிறாங்க, சுலைமான் இருக்கிறாங்க, யஹியா இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க யாக்கூபுடைய குடும்பத்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உட்பட. சரியா? அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் ஏன் சொத்து போய் சேரணும்? மகன் இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்போ இங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது சொத்துக்கு வாரிசாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கல, வேறு எதுக்காண்டி கேட்டாங்க? நபித்துவத்துக்கு. நான் நபியாக இருக்கிற மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே, அது மாதிரி நபித்துவத்துக்கு வாரிசாக வரணும்னு சொல்லி தான் கேட்டாங்களே தவிர, வெறும் சொத்துக்காக வேண்டி என்ன செய்யலை, குழந்தையை கேட்கல, அல்லாட கேட்கல அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சுக்கணும், நாம் விளங்கி கொள்ள வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்தால வந்து இன்னொரு விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய சொத்து இருந்துச்சா? கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஏழையாக தான் இருந்தாங்க, ஒரு நஜ்ஜார். அவர் வந்து ஒரு இந்த மரம் அறுத்து இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, கார்பெண்டர்னு சொல்லுவாங்கல்ல, யார் அந்த மாதிரி ஒரு நஜ்ஜாராக தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இருந்திருக்காரே தவிர, அவர் பெரிய பணக்காரராக இல்லை. பணக்காரராக இருந்தால் தானே என் சொத்துக்கெல்லாம் ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அவரே ஒரு ஏழை, சொத்துக்கு அப்போ எனக்கு வாரிசாக வரணும்னு சொல்லி எப்படி அல்லாட கேட்டிருப்பாரு? கேட்டிருக்க மாட்டார், கேட்பதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு பதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எரிசுனி வரிசு ஆலி யாக்கூபுங்கிறது வந்து அங்கே வந்து நபித்துவத்துக்கு தான் வாரிசாக கேட்டாங்களே தவிர, என்ன தன்னிடமிருந்து உள்ள இல்முக்கு தான் வாரிசாக கேட்டாங்களே தவிர எதுக்கு கேட்கல, சொத்துக்கு கேட்கல அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். சரி, அடுத்த ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சொத்துக்கு வந்தாங்க, வாரிசாக வந்தாங்கன்னு வருது குர்ஆன்ல. இங்கே என்ன அர்த்தம், இங்கே என்ன அர்த்தம் சொன்னால், வெறும் சொத்துக்கு அல்ல, வெறும் என்ன இல்லை சொத்துக்கல்ல. ஏன் சொன்னா, தாவூத் அலி இஸ்லாத்துக்கு 100 மனைவிமார்கள் இருந்தாங்க. தாவூத் அலி இஸ்லாத்துக்கு மொத்த மனைவிமார்கள் எத்தனை? 100 மனைவிமார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. சில இதில் 90 வருது, சில இதில் 80 வருது. விளங்குதா உங்களுக்கு? இருக்கட்டும், ஆனால் எல்லாமே 100 நுழைஞ்சு கூட கொள்ளக்கூடியதான், எல்லாமே 100 வரக்கூடியதான், 90, 80 இந்த நம்பர்கள்லாம் 100 வந்துடும். சரி, ஏன்னா அடிமைகளோடு சேர்த்து என்ன 100 பெண்கள் அவங்கள்ட்ட இருந்தாங்க. சரியா? அப்படி இருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எப்படி வாரிசாக வருவார்? அல்லாஹ் என்ன சொன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாவுடைய சொத்துக்கு சுலைமான் வாரிசாக வந்தாருன்னு சொல்கிறான்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுலைமான் மட்டும்தான் பிள்ளையா இருந்தாங்களா? இல்லையே, எத்தனை நூறு மனைவிமார் இருந்தா எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க? அப்ப அத்தனை குழந்தைகளையும் அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ஏன் சுலைமான் மட்டும் சொல்றான் அல்லாஹ் என்றால், இங்க வந்து சொத்துக்கு என்ன செய்யல, வாரிசாக வந்தாருன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. எதுக்கு வாரிசாக வந்தாரு? நபித்துவத்துக்கு. எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி நபியாக இருந்தாங்களோ அது மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்யணும், நபியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டாங்களே தவிர எதுக்காண்டி கேட்கல, சொத்துக்கு கேட்கல அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், நாம விளங்கிக்கிடணும். சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு விஷயம், ஏற்கனவே என்ன கேட்டாங்க, ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஃபதக்குங்கிற இடத்துல உள்ள அந்த சொத்து வந்து ரசூல்லாக்கு, அந்த சொத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து என்ன செஞ்சாங்க, அன்பளிப்பாக தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, அன்பளிப்பாக தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது நம்ம தவறுன்னு சொல்லிட்டோம், அப்படிலாம் அன்பளிப்பெல்லாம் கொடுக்கல. அன்பளிப்பாக கொடுத்துருந்தா எல்லாருக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு பெண்களுக்கும் கொடுத்துருப்பாங்க, நான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லை ரசூல்லாவுக்கு, ஆண் குழந்தைகள் கிடையாது, பெண் குழந்தைகள் நாலு பேர் இருந்திருப்பாங்க, நாலு பேருக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அடுத்து வந்து இந்த பிதாத்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, குரானில் ஒரு வசனம் வருது, சூரத்துல இஸ்ராவில் 26வது வசனம், அதில் என்ன வருது, வாத்திதல் குருபா ஹக்கவு அல் மிஸ்கீன. நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு அவங்களுடைய ஹக்கை கொடுத்துருங்க, மிஸ்கீன்களுக்கும் அவங்களுடைய ஹக்கை கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அதான் சொத்தை கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்லலாம். இந்த வசனம் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹுவை கூப்பிட்டு அல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக்குங்கிற சொத்தை கொடுத்தாங்க அப்படின்ட்டு என்ன செய்தாங்க, ஒரு சம்பவத்தை சொல்லாங்க. ஆனால் இந்த சம்பவம் இட்டுக்கட்டப்பட்டது, இந்த சம்பவம் என்ன செஞ்சது, இட்டுக்கட்டப்பட்டது. இந்த சம்பவம் என்ன, இந்த வசனம், இந்த வசனத்துக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹுவை கூப்பிட்டு ஃபதக்குங்கிற சொத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தவறு, அது பொய், அது என்னது பொய் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். எப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த ஹைபர் யுத்தம் இருக்கா இல்லையா, ஹைபர் யுத்தத்துக்கு பிறகு தான் ரசூல்லாக்கு இந்த சொத்து கிடச்சிச்சு. ஹைபர் யுத்தம் இஸ்லாத்தில் எப்போ நடந்துச்சு, இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 7வது வருஷத்தில் நடந்துச்சு, ஹிஜ்ரி 7வது வருஷத்தில் நடந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து 7வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜைனப் ரலியல்லாஹு உயிரோடு இருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தது 8ல் தான் இறந்து போனாங்க. அப்போ ஜைனப்புக்கு ரசூலா என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த சொத்தை கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபாத்திமா மட்டும் ஏன் கூப்பிட்டு கொடுக்கணும், ஜைனப்புக்கும் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி உம்மு குல்சும், ரசூல்லாவுடைய புள்ள உம்மு குல்சும், இவங்க ஹிஜ்ரி 9வதுல தான் இறந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்போ எப்படி எல்லாத்தையும் ஜெயினப்பு உம்மு குல்சும் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு மட்டும் எப்படி ரசூலா கொடுப்பாங்க? அப்போ இந்த ஆயத்துக்கு பின்னால் ஜோடிக்கப்படக்கூடிய இந்த கதை, அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு கூப்பிட்டு இந்த ஆயத்தினுடைய பின்னால் சொத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறது பொய்யான சம்பவம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். சரி, நம்ம இவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போம், இவங்கள்ட்ட ரசூல்லா அன்பளிப்பாக தான் கொடுத்தாங்க, ஃபாத்திமாவுக்கும் கொடுத்தாங்க, ஃபதக்குள் உள்ள சொத்தை கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவங்கள பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம், என்ன கேள்வி கேட்போம்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அன்பளிப்பாக கொடுத்துட்டாருன்னா அந்த சொத்து அவற்ற தானே இருக்கும். இப்போ எங்கள் அத்தா இருக்கிறாங்க, எங்கள் வாப்பா எனக்கு ஒரு சொத்தை அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கா, அது என்கிட்ட தானே இருக்கும் அந்த சொத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு அந்த சொத்தை கொடுத்துருந்தா அந்த சொத்து யார்கிட்ட இருந்திருக்கணும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் இருந்திருக்கணும். அது ஏன் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க? அப்ப இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க யாரு, இந்த பிதாத்வாதிகள், இந்த ஷியாக்கள், இந்த ஷியாக்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், இந்த ஷியாக்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆதரிக்கக்கூடியவர்கள், அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த கேள்வியெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்காதனால தான் இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்கிக்கணும். இன்னும் சொல்லப்போனால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க,
அபுபக்கரில் கொடுக்கல தானே, உமர் அலிலாவுடைய காலத்திலையும் கொடுக்கல, உஸ்மான் அலிலாவுடைய காலத்திலையும் கொடுக்கல, அலின் அலிலா ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அப்போ மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், இவங்கெல்லாம் அபுபக்கர் அலிலாவெலாம் வந்து மோசடி செஞ்சிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, கொடுக்காம அநியாயம் பண்ணிட்டாங்க, அதனால் அலின் அலிலா தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அலின் அலிலா அந்த சொத்தை கொடுத்துடலாமா இல்லையா? ஃபாத்திமாவுடைய குழந்தைகளுக்கு ஹசன் ஹுசைன் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமா இல்லையா? கொடுத்தாங்களா? அப்போ நீங்கள் அபுபக்கர் அலிலா கொடுக்கல, அதனால் அபுபக்கர் ஒரு அநியாயக்காரர்னு சொல்லி சொன்னால், அலின் அலிலாவும் கொடுக்காமல் இருந்தாங்கல்ல, அப்போ அலின் அலிலாவும் ஒரு அநியாயக்காரரா? அநியாயக்காரர் என்று ஷியாக்கள் சொல்லுவாங்களா? இந்த ஷியாக்களை ஆதரிக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபாத்திமா ரலிலாவுக்கு இந்த சொத்தை கொடுக்கலன்னொடனே ஃபாத்திமா ரலிலா என்ன செஞ்சாங்களாம், ரசுல்லாவுடைய கபரில் போய் நின்று அழுது என்ன செஞ்சாங்களாம், முறையிட்டாங்களாம். இதெல்லாம் பொய்யான சம்பவம். இப்படி ஒரு சம்பவம்லாம் என்ன செய்யலை, நடக்கலை அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபாத்திமா ரலிலா வந்து அலி ரலியா அபுபக்கர் அலிலா மேலே கோபமாக இருந்தாங்கன்னு ஒரு பிரபலியமான ஒரு சம்பவம் உண்டு. இந்த சொத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருந்தாங்கன்னு ஒரு பிரபலியமான சம்பவம் உண்டு. ஆனால் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கிட முடியாது. ஏன் தெரியுமா ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபாத்திமா ரலிலா வந்து ரசுல்லா இறந்து போன பிறகு கொஞ்ச நாள்லேயே ஃபாத்திமா ரலிலா இறந்து போயிட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஃபாத்திமா ரலிலாவுக்கும் அபுபக்கர் அலிலா அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. ஏன்னு சொன்னால், அந்த ஃபாத்திமா ரலிலா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அபுபக்கர் அலிலாவுடைய மனைவி அஸ்மா பின்து உமேஸ் இருக்காங்களே, அதாவது அஸ்மா பின்து உமேஸ் அவங்க அபுபக்கர் அலிலாவுடைய மனைவி, அபுபக்கர் அலிலாவுடைய மனைவி அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால், ஃபாத்திமா ரலிலா இறந்து போன பிறகு இந்த அஸ்மா பின்து உமேஸ் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, குளிப்பாட்டுனாங்க ஃபாத்திமா ரலிலா அவர்களை. அபுபக்கர் அலிலா மேலே கோபமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மனைவி வீட்டுக்குள்ளே ஏற்றிருக்க மாட்டாங்கல்ல ஃபாத்திமா ரலிலா. அவள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட முடியாது என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் சொல்லாங்க. எனவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த குற்றச்சாட்டு வந்து முறையான குற்றச்சாட்டுகளாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளாக இருக்கணும். பொய்யான குற்றச்சாட்டுகள், தவறான குற்றச்சாட்டுகள், அல்லது தவறான புரிதல்களில் ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளாக இதை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த பிதாத்துவாதிகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக்கிடுறோம். அதே மாதிரி இந்த பிதாத்துவாதிகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வேறு சில குற்றச்சாட்டுகளை நபி தோழர்கள் மேலே வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் என்னங்கிறது இன்ஷால்லா நம்ம என்ன செய்வோம், வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்ப்போம். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.